நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க நம்ம வாஸ்து சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான தலைமை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம ஒரு வீடு கட்ட போறோம்னா அந்த மனையை நம்ம தேர்வு செய்ய வேண்டும். அந்த மனையை வந்து எப்படி தேர்வு செய்யணும், எந்தெந்த மனையை வாங்கணும், எந்தெந்த மனையை வந்து வாங்கக்கூடாது, வாஸ்து சாஸ்திரப்படி இது சார்ந்த விஷயத்த நீங்க ஒரு விடை காணும் விதமாக நான் பார்க்க இருக்கிறோம். அதையும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த மண் மனை இது எல்லாமே உயிரற்ற தன்மை என்ற அமைப்பு என்பது இருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்து தர்மத்தின் படி பாத்தீங்கன்னா ஒரு இந்த மண் நிலத்துக்கு எல்லாத்தையுமே உயிருள்ள தன்மை என்ற அமைப்பு வந்து கருதப்படுது. அது போல ஒவ்வொரு மனையும் எல்லாரோட வீட்டோட ஒவ்வொரு மனையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்துவமான ஒரு உயிருள்ள தன்மையாக கருதப்படுகிறது. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த வாஸ்து சாஸ்திரத்துல வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் என்பது இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு மனையிலையும் வடகிழக்கு பகுதியில தன்னுடைய தலையையும் தென்மேற்கு பகுதியில தன்னுடைய காலையும் வைத்து குப்புறப்படுத்தி உண்மது போன்ற ஒரு அமைப்பு என்பது சுட்டப்படுகின்றது. அந்த அமைப்புல இப்படிப்பட்ட ஒரு கடவுளை ஒரு மனைக்கு வந்து வைக்கிறதுனால இந்த மனையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட முக்கியமான மனையை நம்ம வந்து காலம் ஃபுல்லா வாழ போறோம், பல தலைமுறையாக வாழ போறோம். அப்படி நம்ம சரியா தேர்ந்தெடுக்கலாம் என்ன ஆகும்னா அந்த மனையை வந்து எங்கோ ஒரு இடத்துல வெட்டுப்பட்டு இருக்க போல இல்ல வளர்ந்துருக்குது போல ஒரு சில அமைப்பு இப்ப நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம பார்க்கும்போது டீட்டெயிலா புரியும். இது போல தேவையில்லாத அமைப்புல வந்து சேர்க்கும் போது அந்த வாஸ்து பகவானின் அந்த உடல்களை ஊனமாக்குவது போல சமமாயிடும். அப்ப அதனாலதான் நம்ம பாக்குறோம் முக்கியமா அந்த மனையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், கவனமா கையாளணும். ஏனென்றால் பல தலைமுறையாக நம்மளுடைய சந்ததியில வரக்கூடிய ஒரு மனையை வந்து தேர்ந்தெடுக்கல ரொம்ப கவனமா இருக்கணும். அது எப்படி தேர்வு செய்யுதுன்ற பாக்கலாம். இது கிட்டத்தட்ட மனைகள்ல 16 வகையான மனைகள் என்பது இருக்கு. இந்த 16 வகையான மனைகள்ல நல்ல மனைகளும் இருக்கு, கெட்ட மனைகளும் இருக்கு. எந்தெந்த மனைகளை வாங்கணும், எந்தெந்த மனைகளை வாங்கக்கூடாது, இது போன்ற வழிமுறைகள்லாம் இருக்கு. அது நம்ம எப்படின்றத போர்டுல வரைஞ்ச கண்ணா டீட்டெயிலா புரியும். இப்ப போர்டுல வந்து இது வந்து ரெண்டு சீரியஸா போடலாம் கூட பாக்கலாம். இப்ப வந்து போர்டுல இதை பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப போர்டுல வரைஞ்ச கண்ணா டீட்டெயிலா புரியுறதுக்காக இப்ப போர்டை காட்டுறோம். வாஸ்து சாஸ்திரத்துல டைரக்ஷன் வந்து நமக்கு தெரியும். இப்ப இந்த அளவு இதுதான் டைரக்ஷன், இது அடிப்படையான விஷயம். இந்த டைரக்ஷன் அடிப்படை தான் இப்ப நம்ம எந்த டயக்ராம் போடலாம் அது அடிப்படை தான் வரைய போறோம். இது மேல வந்து நார்த், இது சவுத், இந்த பக்கம் ஈஸ்ட், இது வெஸ்ட். நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவில் இருக்கிறது நார்த் ஈஸ்ட். ஈஸ்டுக்கும் சவுத்துக்கும் இருக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட். சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட். வெஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் இருக்கக்கூடிய டைரக்ஷன் நடுவில் இருக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட். இது தமிழ்ல சொன்னா பாத்தீங்கன்னா நார்த் வந்து வடக்கு என்றும், சவுத் தெற்கு என்றும், ஈஸ்ட கிழக்கு என்றும், வெஸ்ட வந்து மேற்கு என்ற அமைப்புல சொல்லலாம். நார்த் ஈஸ்ட வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு சொல்லலாம், சவுத் ஈஸ்ட வந்து தென்கிழக்கு என்றும், சவுத் வெஸ்ட் வந்து தென்மேற்கு என்றும், நார்த் வெஸ்ட் வந்து வடமேற்கு. இதுதான் திசைகள் இருந்தது. இது நம்ம மெயினான விஷயம் வந்துடலாம். மனை வகைகள், இப்ப வந்து ஒரு வீடு கட்ட போறோம்னா அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மனையை ஃபர்ஸ்ட் வாங்குவோம், பிளாட் என்பது வாங்குவோம். அந்த பிளாட்டை வாங்கும்போது எப்படிப்பட்ட பிளாட்டை வாங்கணும் அப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அந்த பிளாட்டை போய் பாக்கணும்னா அந்த பிளாட் வந்து வாஸ்து சாஸ்திரப்படி சரியான அமைப்புல இருக்குதா என்ற அமைப்பு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மனை வந்து சிறந்த மனை, எந்தெந்த மனைகளை வாங்கக்கூடாது என்ற அமைப்புகள் என்பது இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வகையான மனை வகைகள் என்பது இருக்கு என்ற விஷயம் சொல்றாங்க. அதுல வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன மனை ஒரே அளவுல இருக்கிறது போட்டுக்கலாம். இப்ப 5 சென்டிமீட்டர் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். மனைனாலே அது வந்து அடிக்கணக்கில் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 15 அடியில இருந்து மேக்சிமம் எவ்வளவு வேணா போகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. ஒரு மனையோட அளவு. இது சதுர மனை என்பது 4 பக்கங்களும் ஒரே அளவு கொண்டு இருப்பது வந்து சதுர மனை. இப்படிப்பட்ட மனை என்பது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மனை. இது வந்து கூட்டு இது போல மனைகள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இது வந்து சதுர மனை என்ற அளவுல சொல்லுவாங்க. அடுத்த இரண்டாவது வகையான மனை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் சதுர மணி. அடுத்து வந்து செவ்வக மணி. சதுர மணி சிறப்பு, அதே போல செவ்வக மணியும் ஒரு சிறப்பான மணி தான். செவ்வக மணி என்பது ரெண்டு பக்கம் ஒரே அளவுகள் இருக்கும். அதாவது ஏதாவது ரெண்டு பக்கம் ஒரே அளவுகளும் மற்ற இரண்டு பக்கமும் ஒரே அளவுகளும் இருக்கக்கூடிய அமைப்பு. செவ்வகம்னா ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய அமைப்பு. சும்மா எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும் சில பேரோட மணி. இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே அளவுல இருக்கும், ஒரே அடியில் இருக்கும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே அடியில் இருக்கக்கூடிய மனை. இது வந்து செவ்வக மனை, இது வந்து சிறந்த மனை. இது போல மனைகளும் வாங்கலாம் என்ற அமைப்பு வந்து புரிஞ்சுக்கணும். குட். அடுத்து பாத்தீங்கன்னா சதுர மனை பார்த்தோம், செவ்வக மனை பார்த்தோம். இந்த ரெண்டு மனைக்கு அப்புறம் இப்ப வரக்கூடிய மனை வந்து நான்கு மூலைகள் இல்லாத மனை அப்படின்ற ஒரு மனை என்பது வருது. நான்கு மூலைகள் இல்லாத மனை வந்து மூன்றாவது வகை மனையான்னு சொல்லுவாங்க. அதாவது
நார்மலா ஒரு மனை என்பது ஸ்கொயர்ல இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும் சதுர செவகத்துல இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மனை அப்படின்னு அமைப்பு வச்சுங்க இது ஸ்கொயர் ஷேப்ல வச்சுங்க இங்க ஒரு 20 அடி இது ஒரு 20 அடி இது 20 அடி இது 20 அடி இந்த மனை பாத்தீங்கன்னா 4 மூலைகள் இல்லாத மனை இந்த அமைப்பு வந்து பார்க்கும்போது இந்த 4 மூலைகள்லாம் என்ன இந்த வடகிழக்கு தென்கிழக்கு தென் மேற்கு வடமேற்கு இத 4 மூலைகள் 4 மூலைகள் வந்து கட்டாய இருக்கும் இத 4 மூலைகள் இல்லாத மனை இந்த மனையை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மனையை வாங்கக்கூடாது தவறு இந்த மனை வந்து வாங்கக்கூடாது என்ற ஒரு மனை என்று சொல்லப்படுது அடுத்து இந்த 3வது வகை மனைக்கு அப்புறம் வரக்கூடிய மனை என்ன மனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய பகுதி குறைந்த மனை மத்திய பகுதி குறைந்த மனை மத்திய பகுதி குறைந்த மனை எப்படி இருக்கும் நார்மலா ஒரு மனை என்பது இப்படிதான் இருக்கும் மத்திய பகுதினா இது எப்படி குறைஞ்சிருக்கும் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும் மனை இந்த மனையை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மத்திய பகுதி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு அப்ப இந்த மனையை வாங்கக்கூடாது மத்திய பகுதி குறைந்த மனையை வந்து வீடு கட்ட யூஸ் பண்றது கிடையாது என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5வது வகையான மனை முக்கோண மனை இப்படி இருக்கும் மனை எப்படி இருக்கும் இதெல்லாம் இப்படி கூட இருக்கலாம் ரிவர்ஸா கூட இருக்கலாம் இது முக்கோண மனை இது முக்கோண மனை சொல்லுவாங்க இந்த முக்கோண மனையை வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாது பாத்தீங்கன்னா வீடு கட்ட வந்து இந்த மனை வந்து பயன்படாது அப்படி ஏன்னா அப்படி பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மனையை வந்து எப்படி பண்ணிக்கணும்னா வாஸ்து நிபுணரை வந்து ஆலோசித்து இந்த மனையை வந்து சரி செய்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து இருக்குது அதாவது பொதுவா வந்து இந்த மனையை வாங்கக்கூடாது இப்போ முக்கோண ஷேப் இருந்துச்சுன்னா மனை வாங்கக்கூடாது அப்படி வாங்கணும் வாங்கி நான் வீடு கட்டணும் வேற வழி கிடையாது என்ற அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த மனையை வந்து சரி செய்துக்கணும் எப்படி சரி செய்யணும் சரி சதுரமாவோ இல்ல செவகமாவோ இந்த சதுர மனை இந்த முக்கோண மனையை வந்து மாத்திக்கணும் எப்படி மாத்துறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சதுரமா மாத்துறதுன்னா சதுரம்னா என்ன ஒரு ஸ்கொயர் ஷேப்ல மாத்தப்படும் வச்சுக்கீங்க இப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த பகுதி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண தேவை ஏதாவது கார்டன் மாதிரி வச்சுக்கணும் இந்த பகுதி மேல யூஸ் பண்ணக்கூடாது இந்த சதுரமா இருக்கக்கூடிய பகுதி மட்டும் மேல யூஸ் பண்ணணும் என்ற விஷயம் கூட புரிஞ்சுக்கணும் சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ஷேப்பா மாத்திக்கிட்டோம் அது வந்து ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் ஷேப்பா கூட மாத்திக்கலாம் இந்த பகுதி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த பகுதி யூஸ் பண்ணக்கூடாது இது போல ஆப்ஷன் இது வந்து முக்கோண மனை என்ற மனை என்று சொல்லப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கோண மனை அடுத்து 6 பட்டை வடிவம் கொண்ட மனை அப்படின்ற ஒரு மனை என்பது இருக்கு ஆறு பட்டை வடிவம் கொண்ட மனை இந்த அமைப்பு இருக்கு இந்த மனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேர்ல ஆறு என்பது ஆறு என்ற விஷயம் என்பது இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனை வந்து இப்படி இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பட்டை வடிவம் மாரி இருப்பாங்க இந்த மனை வந்து பாத்தீங்கன்னா இந்த மனையை வாங்கக்கூடாது ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த இடத்துல அஞ்சு இந்த மனையை வாங்கக்கூடாது ஆனா இது வந்து வாங்க அப்படின்னு வாங்கணும் வேற வழி இல்ல வாங்கினச்சுன்னா இதையும் வந்து முன்னாடி இருந்த முக்கோண மனை எப்படி மாத்தி அமைச்சு அதே போல மாத்தி அமைச்சுக்கலாம் ஒன்னு என்ன பண்ணணும் இப்படி ரெண்டு பகுதி இந்த கட் பண்ணி இந்த சென்டர் பகுதி யூஸ் பண்ணிட்டு இதை வந்து கட் பண்ணி வேண்டியதா இதுதான் வந்து இப்படிதான் கஷ்டம் என்பது பண்ண வேண்டியது சரி இப்ப 6 பட்டை வடிவம் கொண்ட மனையோட விஷயத்தை பார்த்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8 கோணங்கள் உடைய மனை கோணங்களுடைய மனை அதே போல 8 ஷேப்ல இருக்கிற மாதிரி இப்படி இருக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கோணங்களுடைய மனை இந்த மனையை வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மனையை வந்து வாங்க கூடாது என்ற விஷயம் தான் தெரியப்படுது ஆனா இந்த மனையை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் என்ற விஷயம் இருக்குது சப்போஸ் இப்படி கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம்
சரி இது போல கரெக்ஷன் எடுத்து இந்த பகுதியை மெயினா யூஸ் பண்ணிக்கலாம் இடம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற அமைப்பில் இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த பொருட்கள் வாங்கவே கூடாது இது வந்து எட்டு கோணங்களுடைய மனை என்ற மனை என்று சொல்லப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது எட்டாவது வகையான மனை பாத்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதி வளர்ந்த மனை என்ற ஒரு மனை என்பது இது தென்கிழக்கு பகுதி வளர்ந்த மனை தென்கிழக்கு பகுதியில எப்படி வளர்ந்த மனை இப்ப நாலு மணி இருக்குன்னு வச்சுங்க இப்படிதான் இருக்கு இது வந்து வடகிழக்கு இது வந்து தென்கிழக்கு இது நம்ம தெரியும் அது வந்து தென்மேற்கு இது வந்து வடமேற்கு இந்த தென்கிழக்கு பகுதி இருக்குல்ல இந்த தெற்கு தென்கிழக்கு பகுதி வந்து இப்படி இது ஒண்ணு இப்படி வளர்ந்துருக்கும் அப்படி இல்லைனா இப்படி வளர்ந்துருக்கும் அப்படி இல்லைனா இதையும் சேர்த்து இப்படி ஓரலா இப்படி வளர்ந்துருக்கும் அப்ப இது தென்கிழக்கு பகுதி வளர்ந்த மனையை வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த மனையை வாங்கக்கூடாது அப்படி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல வாஸ்து நிபுணரோட ஆலோசனை கேட்டுதான் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால அப்படி வாங்கணும்னா கரெக்ஷன் பண்ணி தான் வாங்கணும் என்ன பண்ணணும் இந்த பகுதியை மட்டும் விட்டுடணும் இந்த பகுதி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப இந்த பகுதியை வந்து விட்டுட்டு இந்த பகுதி ஏதாவது கார்டனு இந்த டெரஸ் இது போல இல்ல வந்து ஏதாவது விஷயங்களை வச்சு மாறி அமைச்சுக்கிட்டு துணி காயப்படக்கூடிய ஏதாவது விஷயங்கள் வந்து அமைச்சுக்கிட்டு இந்த பகுதி விட்டு இந்த இடத்துல பில்டிங் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து மெயினான விஷயங்களே அப்ப கிட்டத்தட்ட 16 வகையான மனைகள் என்பது இருக்கு அதுல வந்து 8 வகையான மனைகள் வந்து பாத்துருக்கோம் அந்த 8 வகையான மனைகள் எந்த மனையை வாங்க இந்த மனையை வாங்கக்கூடாது எந்த மனையை வந்து கரெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் என்ற விஷயம் என்பது இருக்கு இதுதான் மெயினான விஷயம் இப்ப ஒரு மனைக்கு நீங்க பார்க்க போறீங்கனாலும் சரி சைட் வந்து பார்க்க போனாலும் சரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தெரியலனாலும் சரி தகுந்த ஒரு வாஸ்து ஆலோசனையோட ஆலோசனை கேட்டு நீங்க வாங்கினீங்கன்னா நிச்சயம் நல்லா இருக்கும் சரி இத்தனை இந்த இந்த சீரஸ் முடிச்சுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய 8 மனைகளை வந்து அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு குறிப்பா வாட்ஸ் சம்பந்தமான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நம்மளுடைய கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9751346324 இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க அதன் மூலமா அன்னைக்கு நீங்க ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசனை வந்து கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்